சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, ஹரிகர சுதனே அருள்கையன் ஐயப்பா, அடைக்கலம் நீயின்றி வேறும் இல்லையப்பா. Yeah.
சிவனுக்கும் திருமாருக்கும் ஏற்பட்ட தொடர்பால் பிறந்த இரண்டு ஆண்களுக்குள் எப்படி சுவாமி தொடர்பு ஏற்பட முடியும்? ஏற்கனவே இரண்டு முறை மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்திருக்கிறார். பார்க்கடலில் தேவர்கள் அமிர்தம் எடுத்த போது அசுரர்கள் இருந்ததை காப்பாற்ற முதற் தடவை, பஸ்மாசுரனை வதைப்பதற்காக இரண்டாவது தடவை, மூன்றாவதாக பூலோகத்தில் மகிஷி என்ற அரக்கியை சம்மரிப்பதற்காகவும் மோகினியாக வந்திருக்கிறார். அந்த மகிஷி யார் சுவாமி? பிரம்மாவிடம் வரம் பெற்றவர், எருமை உருவம் படைத்தவர், எரிகின்ற கண்களையும் எரிகின்ற ஆயுதங்களையும் துணையாக கொண்டவர். சுவாமி, திருவாபரணம் வருவதற்கு இன்னமும் நேரம் இருக்கிறது. அதற்குள் ஸ்ரீ ஐயப்பனின் வரலாற்றை சொல்லலாமா? வரலாற்றை மட்டுமல்ல, ஐயப்பனின் சில நீலைகளையும் கூறுகிறேன். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மகிழ்ச்சி குடும் தீவிரை தோன்றார். அவள் கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்களும் நாரதரும் பிரம்மாவிடம் முறையிட்டார்கள். நாராயண நாராயண சர்வம் பிரம்மமயம். என்ன, இந்திரனும் நாரதனும் சேர்ந்து வந்திருக்கிறீர்கள்? ஆமாம் பிரம்மதேவா, பூலோகத்தில் மகிழ்ச்சியின் அக்கிரமம் அதிகரித்து விட்டது. தேவர்கள் கொல்லப்படுகிறார்கள், தேவியர் இருப்பிடம் விட்டு அகல முடிவதில்லை, தவம் சுருங்கி விட்டது, தானம் நின்று போய்விட்டது. அவளை அழிக்காமல் பூவனம் பிழைக்காது. அதற்கு நான் என்ன செய்வது? பரம் கொடுத்தவர் தாங்கள், இதற்கு வழி சொல்ல வேண்டியதும் தாங்களே. கொடுத்த பொருளை திரும்ப கேட்பது வள்ளலுக்கு முறையல்ல, கொடுத்த வரத்தை திரும்ப கேட்பதும்
பிரம்மனுக்கு முறையல்ல. பின் வழி இருக்கிறது ஒரு வழி. சிவனுடைய சக்தியும் விஷ்ணுவனுடைய சக்தியும் ஒன்றாக சேர்ந்தால்தான் மகிஷியை வெல்ல முடியும். அது எப்படி சாத்தியமாகும் பிரம்மதேவா? சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் அசாத்தியமானது எதுவும் இல்லை. என்னை வழிகேட்டீர்கள், சொல்லிவிட்டேன். எப்படி செய்வதென்று என்னை கேட்காதீர்கள், சிவனை கேளுங்கள். நாராயண நாராயண. நாராயணனை சிவலோகத்தில் தேடுகிறாயா நாரதா? நாராயணனை தேடுவதற்கு முன்னால் என் நாயகனை பார்த்து போக வந்திருக்கிறேன். காரணம் இல்லாமல் நாரதர் வரமாட்டார், காரியம் இல்லாமல் இந்திரனும் வரமாட்டார். காரண காரியம் என்ன நாரதா? மகிஷி என்னும் அரசி மனிதகுலத்தை வதை செய்கிறாள். மாளிகைகள் சுடுகாடாகின்றன, மலர் சோலைகள் வாடி கிடக்கின்றன, எங்கனும் கொலை கொள்ளை, நல்லவருக்கு இடமே இல்லை. வரத்தை அருளியது பிரம்மனின் எல்லை, அதனால் வந்தது மகிஷியின் தொல்லை. இதில் நம்மாலாவது யாதொன்றும் இல்லை. அப்படி சொன்னால் எப்படி? என் ஐயனே சொல்லலாமா? இப்படி சிவசக்தியும் விஷ்ணு சக்தியும் சேர்ந்தால் மகிஷியை அழித்து விடலாம் என்று பிரம்மா சொன்னாரா? கள்ளியை வளர்த்தவரே வெட்டுவதற்கும் வழி சொன்னார். சிவனும் விஷ்ணுவும் மகிஷி சம்ஹாரம், மோகினி அவதாரம். சரி, நீங்கள் போகலாம். நினைத்தேன். நினைக்காதவர் நினைக்கிறார் என்று நானும் நெஞ்சுருக ஓடி வந்தேன். மகிஷியை அழிக்க மார்க்கம் ஒன்று கருதினேன். ஹரனும் ஹரியும் சேர்ந்தால் அது நடக்கக்கூடியது. அரங்க, நீ ஏற்கனவே இரு தடவை மோகினி அவதாரம் எடுத்திருக்கிறாய். அமிர்தம் காக்க ஒரு தடவை, அசுரனை தீர்க்க மறு தடவை, இப்போது மகிஷியை அழிக்க மூன்றாவது முறையாகவும் நீ மோகினி அவதாரம் எடுக்க வேண்டும். நல்லது. Thank you.
பாடாத தாய், சோர்ந்து கிடக்கும் மணிமண்டபம், பேசி மகிழ பிள்ளை இல்லை என்ற நிலையில் கலந்து மகிழும் கணவனும் அருகில் இல்லை என்றால் நான் எப்படி வாழ்வேன்? கவலை வேண்டாம் ராணி, அந்த சிவபெருமான் நம்மை சீராட்டி பாதுகாப்பார். அரசே, பரிவாரங்கள் தயார், புறப்படலாமா? ராணி, நான் வரும்போது உனக்கு என்ன கொண்டு வர வேண்டும்? அழகான ஒரு மான்குட்டி. மரலை இல்லாத குறையில் மான்குட்டியாவது தீர்த்து வைக்க. இது ஓர் திருவிளக்கு. வையகத்தில் இந்த குழந்தை என்ன செய்ய போகிறது? நியாயங்களுக்காக வாழும், அநீதியை எதிர்த்து போராடும், பற்றிவிட்ட குளங்களுக்கு மழையாகும், வறண்டுவிட்ட நிலங்களுக்கு நீராகும், கர்மத்தால் வந்த நோய்களை தன் தர்மத்தால் குணப்படுத்தும், வேண்டி வந்தவன் ஆண்டியாயினும் வேண்டிய வரம் கொடுக்கும். இவன் நாம் காலமறிந்து வழங்கிய அருள் பரிசு. நாட்டோர் இவனை அறிவார்களா? நல்லோர் அனைவரும் அறிவர். உலகம் இவனது இருப்பிடம் நோக்கி ஓடோடி வரும். பரம், என்னால் இவனை பிரிய முடியவில்லை. தாய்மையின் வேதனை என்னவென்று இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது. எல்லா கட்டங்களிலுமே தந்தைக்கு வேதனை குறைவுதான். ஆயினும் என்ன, உன்னை போல் ஒரு தாயும் என்னை போல் ஒரு தந்தையும் தான் இவனை வளர்க்கப் போகிறார்கள். பந்தள ராஜாவும் பரிவாரங்களும் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வருவார்கள். ஏதோ குழந்தை அழும் சத்தம் போல் இருக்கிறதே. ஆமாம், ஆள் இல்லாத வனத்தில் தாய் இல்லாத குழந்தையோ? மந்திரி வாரும், போய் என்னவென்று பார்ப்போம். இது அனாதை குழந்தை, ஆண்டவன் அனுப்பிய அருள் பிரசாதம், பகவான் வழங்கிய பச்சை மூலி. வருங்கள், போகலாம். அப்படி என்றால் வேட்டையை இதோடு நிறுத்திவிட வேண்டியதான அரசே. இனி வில் எதற்கு, அம்பதற்கு, வேட்டையாடும் தொழில் எதற்கு? மாணிக்க கட்டிலில், மரகத தொட்டிலில் பிள்ளை பெருமானை இட்டு தாலாட்டு பாடுவதற்கு எனக்கு நேரம் போதும். ஓடோடி போய் என் ராணியிடம் இந்த குழந்தையை காட்ட வேண்டும் போல் தோன்றுகிறேன். பாருங்கள். இந்த குழந்தை
ராணி, உனது ஏக்கம் கண்டு தாங்கும் தலைவனே தவழ்ந்து வந்திருக்கிறான். பொன்னிறத்து புஷ்பங்களைப் போல இவன் பூரண ஒளியோடு பிரகாசிக்கிறான். கண்ணழகும் கையழகும் கவர்ந்து நிற்கும் முகத்தழகும் வண்ணமலர் காலழகும் பழமான உடலழகும் காணும்போது இவன் என் வயிற்றில் பிறந்தவன் என்றே எனக்கு தோன்றுகிறது. முகத்தை நன்றாகப்பார். அந்த தூயவன் தோடுடைய செவியனின் மறு அவதாரம் போலவே தோன்றுகிறது. ஸ்ரீரங்கநாதன் திருமாலழகன் போலவே எனக்கு காட்சி அளிக்கிறார். சரிதான், நீ வைஷ்ணவ பக்தை, நான் சிவபக்தன். அவரவர் கண்களுக்கு அப்படி எப்படி தெரிகிறது. புத்திர நட்சத்திரம் பஞ்சமி, சனிக்கிழமை, ரிஷப லக்னம், புதனும் சூரியனும் பனிரெண்டில், குருவும் சுக்கிரனும் பதினோராவது மடத்தில் இருக்கிறார்கள். நாலாவது மடத்தில் சந்திரன், மூன்றாவது மடத்தில் சனி. இது அபூர்வமான பிறவி. என் கண்ணன் கழுத்தில் மணியோடு அவதரித்திருக்கிறான். கண்டத்தில் மணி இருப்பதால் அவனுக்கு மணிகண்டன் என்றே பெயரிடுவோம். இவனது ஒவ்வொரு பிறந்த நாளையும் நாட்டு மக்கள் உற்சாகமாக கொண்டாட வேண்டும். சரி. மகன் ராஜன் எங்களுக்கு தேவன் கொண்டு
தமிழ் கடல் வேதங்கள் கொண்டாட தினம் வீசும் இளம் தமிழ் தென்றல் நடந்தது வீரனின் பண்பாடு வெள்ளலை பாடிடும் தெள்ளு தமிழ் கடல் வேதங்கள் கொண்டாட தினம் வீசும் இளம் தமிழ் தென்றல் நடந்தது வீரனின் பண்பாடு உள்ளிடும் மான்களும் கிள்ளைகளும் ஒரு தூய இசை பாட தஞ்சோதி எழுந்தது நீதி எழுந்தது தூயவர் பண்பாட தூயவர் பண்பாட தூயவர் பண்பாட குழந்தைகளே இன்று நமக்கு ஒரு நல்ல நாள் ராஜகுமாரன் மணிகண்டன் இதே குருகுலத்துக்கு வருகிறான் அவனை எப்படி வரவேற்பீர்கள் வருக இளவரசே வருக மன்னர்குல செல்வமே வருக மாளிகை மாணிக்கமே வருக சபாஷ் எல்லோரும் ஒரே குரலில் சொல்ல வேண்டும் அவசரம் கூடாது அன்பு வடிவாக நின்றாய் சிவபெருமானே உன்னை ஆதியின் மூலம் என்பார் சிவபெருமானே இன்ப நிலை கொண்டு வந்தாய் சிவபெருமானே இன்று எங்கள் குலம் வாழ வைத்தாய் சிவபெருமானே அன்பு வடிவாக நின்றாய் சிவபெருமானே உன்னை ஆதியின் மூலம் என்பார் சிவபெருமானே குழந்தை நீதான் தம்பிக்குதான் கொடுக்கணும் இந்தாடா
முடியாது, அண்ணன் தானே மூத்தவர், அவருக்கு தான் கொடுக்கணும். நல்ல அண்ணன் தம்பிகளப்பா. என்ன 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 தகராறு இங்க? தகராறு ஒன்றுமில்லை, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதிலே போட்டி. இப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லா வீட்டிலும் இருந்தால் நீதி பரிபாலனம் எவ்வளவு எளிதாக இருக்கும். மணிகண்டனை நாம் பிரியும் காலம் வந்துவிட்டது. சுவாமி பதராதே. கல்வி கல்விகளில் சிறந்தவனாகவும் கலைகளில் உயர்ந்தவனாகவும் வில்வித்தை வாழ்வித்தை குதிரையேற்றம் யானையேற்றம் இவைகளில் இணையற்றவனாகவும் நம் மகன் விளங்க வேண்டாமா? அதற்காக குருகுல கல்விக்கு இவனை அனுப்பி வைக்கப் போகிறேன். இவனை விட்டு நான் எப்படி பிரிந்திருப்பேன்? மகன் சான்றோனாக திரும்பி வருவான் என்ற சந்தோஷத்தில் இந்த பிரிவை மறந்து விடுறாணி. மணிகண்டா, தாயை வணங்கி விடைபெற்றுக் கொள். லட்சுமி நாராயணன், உனக்கு என்றும் அருள் புரியட்டும். குருர் பிரம்மா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரப்ரஹ்மா குரு சாட்சாத் பரப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அவர் கருணையுள்ளவர் இரக்கம் உள்ளவர் மனதில்
குருதேவா, ஏன் அழுகிறீர்கள்? ஏன் நீ அழுகிறாய்? மணிகண்டா, அவன் என் மகன். பிறப்பிலேயே அவன் பேசும் சக்தியை இழந்து விட்டான். என்னால் ஆகக்கூடியது ஒன்றும் இல்லை. குருதேவா, கவலைப்பட வேண்டாம். தங்களுடைய அருளால் அவன் பேசும் சக்தியை அடைவான். எங்க சொல் ஹரி நமோ. ஹரி நமோ சொல் ஹரி சொல் நாராயண நமோ நாராயண நமோ. மணிகண்டா, மணிகண்டா, நீ மனித குமாரன் அல்ல, ராஜகுமாரன் அல்ல, தெய்வகுமாரன். என்னிடம் ஒன்றும் அதிசய சக்தி இல்லை. இறைவனை நினைத்தால் எல்லா நோய்களும் நீங்கும் என்று நீங்கள் தானே சொல்லித்தந்தீர்கள். தங்களிடம் கற்றுக்கொண்டதற்கு என்ன குருதட்சணை தந்தாலும் மிகையா. மணிகண்டா, தெய்வம் போல் வந்து என் குழந்தையை பேச வைத்தாய். இதற்கு மேல் நீ எனக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும்? நான் எப்போதுமே உன்னை துதித்துக் கொண்டிருப்பேன். செய்த துன்பமே எனக்கு மறந்து போய்விட்டது. ஒரு வழியாக இந்திய கடற்கரையில் வந்து இறங்கிவிட்டோம். வாணிபத்துக்கு இதுதான் ஏற்ற இடம். ரசாக்கா, சுற்றிலும் எங்காவது மனித நடமாட்டம் இருக்கிறதா என்று பார்த்து வா. ஜனாப், அதோ யாரோ வருகிறார்கள். சரி, நீ பீரங்கியை தயாராக வைத்துக் கொள். நீங்கள் இங்க எதற்காக வந்தீர்கள்? நாங்கள் அரேபியாவை சேர்ந்தவர்கள், வாணிபத்திற்காக இங்கு வந்தோம். யாருடைய அனுமதியின் பேரில் வந்தீர்கள்? எல்லாம் அல்ல, அல்லாவின் அனுமதியோடு இங்கு வந்தோம். நான் இந்த கிராமத்தின் தலைவன். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இங்கே வாணிபம் செய்ய முடியாது. அப்படியே நான் அனுமதித்தாலும் 3000 பொன் சுங்கவரி கட்டியாக வேண்டும்.
எங்கே வேண்டுமானாலும் சுங்கம் வசூலிப்பீர்களோ? ஆம், இந்த கடற்கரையை நெடுக வசூலிப்போம். தர மறுத்தால் கைது செய்வோம். கைது செய்தால் என்ன நடக்கும்? எங்கள் பீரங்கி வெடிக்கும். பீரங்கி? ஆம் பீரங்கி, எங்கள் வாழ்முனைக்கு முன்னே உன் பீரங்கி எம்மாத்திரம் வேட்டாதே. சுடுவே, இங்கே சுடு பார். பிரசாக்கார் வாணிபம் செய்ய வந்தவன் பீரங்கி கொண்டு வந்திருக்கிறான். தலையாரியும் கிராம தலைவரும் சுட்டுக் கொள்ளப்பட்டார்களா? இது என்ன அமைச்சரே? இந்த சிக்கலை தீர்க்க என்ன வேலை? அரசே, நாமோ வில்லோடும் வாழோடும் போராடுகிறோம். அவனோ வீரங்கியோடு வந்திருக்கிறான். அஞ்சுவது அஞ்சாமை வேதமை. இது கோழைத்தனம். நேருக்கு நேர் ஒருவனை சந்திப்பதற்கு முன்னால் நாமே சரணாகதி அடைவது நம் குலப்பெருமைக்கே இழுக்கு. இளவரசி, நீங்கள் இளைஞர். மன்னரும் நானும் பல போர்க்களங்களை கண்டிருக்கிறோம். பாய வேண்டிய நேரமும் உண்டு, பதுங்க வேண்டிய நேரமும் உண்டு. அரசே, பேசாமல் அவர்களுக்கு வாணிபத்திற்கு ஒரு இடத்தை கொடுத்து விடுவோம். அப்படி செய்தால் பெரும் தொல்லையே தவிர்க்கப்பட்டு விடும். அதுதான் நல்லது அரசே. வந்திருப்பவனை பார்த்தால் சாதாரணமாக தோன்றவில்லை. இன்னும் எத்தனை கப்பல்களில் எத்தனை பேர் வருவார்களோ எனக்கு தெரியவில்லை. நாம் அவர்களோடு சமரசம் செய்து கொள்வோம். இது பேதமையா? எனக்கு அனுமதி கொடுங்க. ஆயுதம் இல்லாமலே அவனை சமாளிக்கிறேன். மணிகண்டா, அது நீ சாதிக்கக்கூடிய காரியம். இளவரசே, நெருப்போடு விளையாட வேண்டாம். நெருப்பு நானா அவனா என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மணிகண்டா, தவம் இருந்து பெற்ற பெண்ணை இப்படி ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொள்வதை நாங்கள் விரும்பவில்லை. என்னை நீங்கள் அறிய மாட்டீர்கள். வைத்தியம் பிடித்த யானையை கூட என் பார்வையில் நிறுத்துவேன். யார் அந்த பாவர்? பார்க்கிறேன் ஒரு கை. மணிகண்டா, மணிகண்டா, யார் நீ? நான் பாவர். நீ என்ன உலக புகழ் பெற்றவனோ பெயரை மட்டும் சொல்லி நான் தெரிந்து கொள்ள. பாவரை அறியாதவன் இந்த பூமியே அறியாதவன். இந்த கரையில் நீ வாணிபம் செய்ய வேண்டுமானால் உனக்கும் உன் குதிரைக்கும் நீ வரி கட்டியாக வேண்டும். தெரியுமா, பாவர் வரி வாங்கி பழகியவன், கொடுத்து பழகியவன் அல்ல. சொல்ல போனால் உன்னுடைய யானைக்கு எனக்கு நீ வரி கட்டியாக வேண்டும். இப்பது என் பூமி, இதில் என்னிடமா நீ வரி கேட்கிறாய்? நான் கேட்கவில்லை என்றால் என் பீரங்கி கேட்கும். அந்த பீரங்கி என்னிடம் நாய்க்குட்டி போல் அடங்கும். பால் மனம் மாறாத பருவத்தில் என்ன ஆணவம் உனக்கு? என்ன கடவுள் அவதாரமோ? கையில் ஒரு ஆயுதமும் இல்லை. இறந்து போனால் தூக்கி செல்ல நான்கு சிப்பாய்களையும் காணோம். எதற்காக நீ சாவுக்கு முந்துகிறாய்? பாவர், என்னை நீ அறிய மாட்டாய். உன்னுடைய பீரங்கியையும் வெல்லக்கூடிய ஆயுதங்கள் என் கையில் இருக்கின்றன. எனக்கு பின்னால் ஆயிரம் ஆயிரம் சிப்பாய்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். உன்னுடைய ஊனக்கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் என்னுடைய ஞானக்கண்ணை தருகிறேன். பார், நன்றாக பார். என்ன மாயாவியா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்போ நீயும் உன் படையும். பாவர் ஏறி வந்த பாய்மர கப்பலே, நீ வந்த வழியே போ. இப்போதாவது தெரிந்து கொண்டாயா உனக்கு நீ மட்டும்தான் என்று? இளவரசி, நான் உங்கள் அடிமை. அகந்தையால் அறிவளந்தவன், உங்களை அறிந்ததால் அறிவு வரப்பெற்றவன். என்னை உங்கள் அடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவர், மனிதனுக்கு மனிதன் அடிமை என்பதில்லை. நாம் எல்லோரும் தெய்வத்தின் அடிமை. பாவர், விளக்கை ஏற்றினால் வேதமும் படிக்கலாம், வீட்டையும் கொளுத்தலாம். கத்தியை தீட்டினால் படத்தையும் மறுக்கலாம், கழுத்தையும் மறுக்கலாம். ஆயுதங்கள் எதிரியை அழிப்பதற்காக அல்ல, தன்னை பாதுகாத்துக் கொள்ள. இதை மட்டும் நீ உணர்ந்தால் போதும், இன்று முதல் உன்னை என் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன்.
நான் தேவேந்திரனா, எங்கே எல்லாரும் ஓடுகின்றீர்கள்? நாரதரே, அந்த மகிஷி தேவலோகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டாள். நாராயண நாராயண, கண்ணில் தென்படுபவர்களை எல்லாம் கொன்று குவிக்கிறாள். அந்த அரக்கியின் பிடியில் சிக்காமல் இருக்க நாங்கள் ஓடுகின்றோம். ஓஹோ, மகிழ்ச்சியின் ஆட்சி மிக கம்பீரமாக நடைபெறுகிறது இல்லையா? சரி, அந்த தேவலோக நாயகியை நான் போய் பார்த்து வருகிறேன். நாராயண 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 நாராயண. என்ன நாரதரே, இன்னும் பழைய புத்தி போகவில்லையா? சொல்லும். மகிழ்ச்சியாய நம, மகிழ்ச்சியாய நம. ஆஹா, மகிழ்ச்சியை விட பெரிய தேவதை உண்டா? அவள் இந்திரனை விட உயர்ந்தவள். இந்திரனுக்கு கொம்பு உண்டா, பால் உண்டா? மகிழ்ச்சிக்குத்தான் உண்டு. கொம்புகளே மணிமகுடம், பாலே வீரவாள். ஆஹா, இந்திரலோகம் இப்போதுதான் அசல் இந்திரலோகமாக காட்சியளிக்கிறது. நாரதரே, உமக்கு கூட கொஞ்சம் புத்தி இருக்கிறது. நான் உங்கள் சிஷ்யன். சாலையில் எவ்வளவு வாகனங்கள் போனாலும் நான் சாவதானமாகத்தான் போவேன். அப்போது என்னை பார்த்து எல்லாரும் சொல்வார்கள், என்னையா எருமை நாடு மாதிரி போகிறாய் என்று. அப்போதெல்லாம் நான் உங்களைத்தான் நினைத்துக் கொள்வேன். நமது பிரதாபம் உலகம் வியாபித்திருக்கிறது இல்லையா? சந்தேகம் என்ன, எருமை இல்லாத உலகம் ஏது? நாரதரே, எருமை எருமை என்று ஏராளமாக பேசாரே, பொறுமைக்கு பெயர் பெற்றது எருமை. அது தீரி உலகம் தூள் தூளாகிவிடும். அதை அறியாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? பரவாயில்லை நாரதரே, நான் ஒரு விருந்துக்கு போக வேண்டும், புறப்படுகிறேன். சரி, நான் உனக்கு தேவலோகம் கொண்டாள் என்ற பட்டத்தை வழங்குகிறேன். வாழ்க மகிழ்ச்சி. கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அங்கு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. உலகினை பாய்போல் கொண்டவன் நீ ஸ்ரீமன் நாராயணா. அன்று உரலுடன் நடந்த கண்ணனும் நீயே ஸ்ரீமன் நாராயணா. இரணியன் அகந்தை அழித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா. அன்று இந்திரவில்லை முறித்தவன் நீ கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. கொடியவள் மகிஷி கொலை புரிந்தாளே அறியாயோ நீயே, அவள் கொடுமையை ஒழிக்க மறந்து விட்டாயோ ஸ்ரீமன் நாராயணா. தேவர்களுந்தன் குழந்தைகளன்றோ மறந்தாயோ நீயே, உன் தெய்வ முனிவரை காப்பதற்கென்றே வருவாயோ நீயே. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா,
திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. அந்த சாரங்கம் எடுத்து வர வேண்டும் நீயே, கணை கொடுத்திட வேண்டும் அரக்கியின் வாழ்வை அழித்திடுவாய் நீயே. அனந்த சயனத்தில் பள்ளி எழுந்து வாராய் திருமாலே, உன் நண்பர் எல்லாம் துன்பத்தில் இருந்து காப்பாய் பெருமாளே. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. ரதங்கள் படைகள் என எழுந்து எழுந்து இன்று வீருடன் வாருங்கள். துணையால் போர்க்களம் வாருங்கள். வானம் இடிபடவும் பூமி பொடிபடவும் வேல் கொண்டு வாருங்கள். இனி வருவது வரட்டும் முடிவினை பார்க்கும் தேவர்கள் வாருங்கள். ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீபதி ஜெகநாதா, வருவாய் திருமாலே துணை தருவாய் பெருமாளே. நினைத்தாலே பயமாக இருக்கிறது. கவலைப்படாதே தேவேந்திரா, மணிகண்டன் உன்னை காப்பாற்றுவான். அவதரித்து 14 ஆண்டுகள் ஆகிவிட்டன, இன்னும் மணிகண்டன் வில்லுக்கு வேலை வரவில்லையா? ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். காலம் பார்த்து மணிகண்டன் வில்லெடுப்பான், உன் கவலையும் தீர்ந்துவிடும். அந்த காலம் வருவதற்குள் என் அந்திம காலம் வந்துவிடக் கூடாது. நாராயண நாராயண தேவேந்திரா, கவலைப்படாது, பிரம்மதேவரிடம் சென்று முறையிடுவோம். என்ன தேவேந்திரா, மகுடம் பறிபோன மாதிரி பதறுகிறாய்? மாதிரி என்ன பிரம்மதேவா, மகுடமே பறிபோய்விட்டது. மகிஷி என் சிங்காதனத்தில் அமர்ந்து கொண்டாள், தேவகுலமே அவளுக்கு அடிமையாகிவிட்டது. கவலைப்படாதே தேவேந்திரா, ஹரிகர சக்தி அவதரித்து நன்கு தழைத்து வளர்ந்து விட்டது. மணிகண்டன் விரைவில் மகிஷியை சம்ஹாரம் செய்வார். அதுவரை என்கது என்னவாகும் பிரம்மதேவா? பரம பிரபுவை எதிர்பார்த்து காத்திருங்கள். ஹரிகர சுதனின் பரிபூரண வீரம் செயல்படும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் செய்வதெல்லாம் எப்படியாவது மணிகண்டனை காட்டுக்கு வரச் செய்வதுதான். அது எப்படி என்று எப்படி வரவழைப்பது என்பது நாரதருக்கு தெரியாதா? நாரதனின் துணையால் தானே நாட்டில் கலகங்களே ஏற்படுகின்றன. எனது பரிவாரங்களே, தேவலோகத்தில் எனது வேலை ஓரளவு முடிந்து விட்டது. இனி பூலோகத்தை கவனிக்கப் போகிறேன். நான் திரும்பி வரும் வரையில் தேவர்கள் யாராவது உங்களிடம் பாராட்டினால் அவர்களை கண்டகூட்டமாக வெட்டி போடுங்கள். மணிகண்டனுக்கு முடிசூட்டுவதாக மன்னர் முடிவு செய்துவிட்டார். அப்போ என்கதி? கவலைப்படாதே தேவேந்திரா, அது நடைபெறாது, மந்திரி கவனித்துக் கொள்வார். மகாராணி, நான் கனவிலும் கூட கருதாத ஒரு சம்பவம் நம் அரண்மனையில் நடக்கப் போகிறது. என்ன அமைச்சரே? உங்கள் வயிற்றில் பிறந்த குழந்தையை உதாசீனம் செய்துவிட்டு மணிகண்டனுக்கு முடிசூட்டுவதாக மன்னர் முடிவு செய்து விட்டார். அதனால என்ன? மணிகண்டன் என் அன்புக்குரிய செல்வன். புத்திர தோஷத்தினால் தவித்துக் கொண்டிருந்த எனக்கு அமிர்தம் போல் கிடைத்தவன் மணிகண்டன். அவன் கோடை காலத்து மழை, மலடி பெற்ற மகன், புதையல் எடுத்த தனம், பொழுதில் மலர்ந்த மலர். மகாராணி, நான் சொல்வதை தாங்கள் தவறாக கருதக்கூடாது. அனாதியாக காட்டில் கிடந்த ஒருவனை அரச வாரிசாக்கு என்ன நியாயம்? உங்களுக்கென்று பிள்ளை இல்லாவிட்டால் பரவாயில்லை. மணிகண்டன் ஒரு மாயாவி, இந்த வயதிலேயே அரசின் சூதாட்டத்தை நன்கு கற்றுக்கொண்டிருக்கிறான். இல்லாவிட்டால் பாவரை ஜெயித்தவன் போல் நடிப்பானா? வீராதி வீரன் பாவர் எங்கே,
வில்லென்று தெரியாத இச்சிறுவன் எங்கே? எல்லாம் நாடகம். இதில் பங்காளி வாவன் அரண்மனையை கைப்பற்ற அவன் இவருக்கு கொலை. மகாராணி புரிகிறதா சூட்சமம்? எனக்கு என்ன மகாராணி, எல்லாம் உங்கள் நலத்துக்காகவே சொன்னேன். தேவேந்திரா, மந்திரியினுடைய வார்த்தைகள் மகாராணியை குழப்பி விட்டன. நான் விரும்பியது நடந்து விட்டது. குழப்பமடைந்த மகாராணி என்ன செய்ய போகிறாள்? அவள் என்ன செய்ய போகிறாளோ எனக்கு தெரியாது. ஆனால் நாம் எதிர்பார்த்த வேளை நெருங்கிவிட்டது. ஆகையால் பருவம் வரப்பட்ட இளவரசர் மணிகண்டனுக்கு முடிசூட்டுவதென்று மன்னவர் முடிவு செய்து விட்டார். வருகின்ற ஆவணித்திங்கள் 16 நாள் கடகலக்கணத்தில் இளவரசர் மணிகண்டனது முடிசூட்டு விழா வைபவம் நடைபெறும். நாட்டு மக்கள் எல்லோரும் இந்த விழாவிற்கு அழைக்கப்படுகிறார்கள். நல்லது. இதை ஒவ்வொரு கிராமத்திலும் பறைசாற்றை ஏற்பாடு செய். அரசு அரசு, மகாராணியார் கடுமையான வயிற்று வழியால் துடிக்கிறார்கள். அதற்கேன் பதறுகிறாய்? அரண்மனை வைத்தியரை அழைத்து வர வேண்டியதானே? அழைத்து வந்து காட்டினோம். அவரோ பிழைப்பது பெரும்பாடு என்கிறார். அப்படியா? அமைச்சரே, இந்த அறிவிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வை. மருத்துவரே, இவ்வளவு புகழ்பெற்ற சித்த வைத்தியராகிய தங்களுக்கு கூட இது என்ன நோய் என்று தெரியவில்லையா? மகாராஜா, சீதம் பித்தம் உஷ்ணம் வாதம் சிலேட்டுமம் எதிலும் இந்த வலி அடங்கவில்லை. இது என்னுடைய கைக்கு மீறிய விஷயம். இனி இந்த நோயை குணப்படுத்தும் சக்தி அந்த இறைவனுக்கு மட்டும்தான். இறைவா, நல்ல நாள் நெருங்குகிறது என்று மகிழ்ந்திருக்கும் நேரத்தில் இப்படி ஒரு சோதனையா? ஜெகதீஸ்வரா, ராணியை காப்பாற்றும் பொறுப்பை உன்னிடமே ஒப்படைக்கிறேன். தேவேந்திரா, நாம் எதிர்பார்த்த சூழ்நிலை உருவாகிவிட்டது. மகாராணிக்கு வயிற்று வலியை நாம் தான் உருவாக்கினோம். ஆமாம், இப்போது அதை நானும் நீயும் தான் தீர்த்தாக வேண்டும். எப்படி? நான் தான் மருத்துவனா, நீதான் என் உதவியாளனா? என்னை உமது வேலைக்காரனாக்க வெகு நாளாக ஆசை போல் இருக்கிறது. போகட்டும், நாரதர் உதவியாளன் என்றால் கலகத்திலும் உதவியாளன் ஆக்கி விடாதீர். நாராயண நாராயண. ஒரு நல்ல செய்தி. என்னது? இமயமலையில் இருந்து இரண்டு அற்புதமான இயற்கை வைத்தியர்கள் வந்திருக்கிறார்கள். இறந்தவர்களை கூட பிழைக்க வைக்க முடியுமா? அவர்களால் ஒரே மூலிகையில் சகல நோய்களையும் குணப்படுத்தி விடுவார்களாம். கடவுளின் அவதாரமா? இருக்கலாம் அரசி, இல்லாவிட்டால் ஊரே ஒருமித்து அவர்களை புகழுமா? சரி, விரைவில் சென்றவர்களை அழைத்து வாருங்கள். உத்தரவு. கவலைப்படாதே ராணி, சற்று நேரம் இந்த வலியை பொறுத்துக்கொள். அமைச்சர் அந்த புதிய வைத்தியரை அழைத்து வரப் போயிருக்கிறார். அவர் சீக்கிரம் இந்த வலியை குணப்படுத்தி விடுவார். பாருங்கள் வைத்தியரே, ராணியின் வயிற்று வலியை குணப்படுத்த கடைசியாக தங்களைத்தான் நம்பியிருக்கிறோம். தாங்களும் கைவிட்டு விட்டால் அந்த ஜெகதீஸ்வரனை தவிர வேறு வழியே இல்லை. நாடி சரியாகத்தான் இருக்கிறது. நாம் நாடி வந்ததும் சரியாகத்தான் இருக்கிறது. இது கடுமையான வயிற்று வலிதான். வலியை உண்டாக்கியவருக்குத்தானே தெரியும் கடுமையும் எளிமையும். அரசே, இந்த வலியை திருப்பது கடினம்தான். அப்படி என்றால் உங்களாலும் குணப்படுத்த முடியாதுங்கிறீர்களா? சித்த வைத்தியத்தில் முடியாதது எதுவும் இல்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை எத்தனை நரம்புகள் ஓடுகின்றன என்பதை கணக்கெடுத்து வைத்திருப்பவனே சித்த வைத்தியம் தான். ஆமாம், இவருக்கு தெரியாத கணக்கு எதுவும் இல்லை. நாராயண நாராயண. அவர் பார்க்கடலில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். நடக்க வேண்டியதை நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் என்னதான் சொல்கிறீர்கள் அரசே? மகாராணியார் பிழைக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி இருக்கிறது. அழைக்காந்த சூரணம் என்று என்னிடம் ஒரு சூரணம் இருக்கிறது. அதை புலிப்பாலில் கலந்து கொடுத்தால் இந்த வலி நின்றுவிடும். புலிப்பாலிதா? ஆமாம், புலிப்பாலும் சிங்கப்பாலும் தான் எங்கள் தலைமை மருத்துவருக்கு அடிக்கடி நினைவுக்கு வரும். புலியிடம் எப்படி பால் கறப்பது? உயிருள்ள புலியை நாம் நெருங்கினால் அது நம்மை கொன்றுவிடும். நாம் அதை கொன்றுவிட்டால் பால் கறக்க முடியாது. பயங்கரமான யோஜனையை சொல்கிறீரே மருத்துவரே. அவருடைய யோஜனையின் பேரில் தான் ஊரிலே எல்லா தகராறுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்பா, புலிப்பால் தானே வேண்டும். நான் கொண்டு வருகிறேன். சாபாஷ், புலியின் குட்டிக்கு புலிப்பால் சாதாரணம். வேண்டாம் மணிகண்டா, வேண்டாம். ஆபத்தான விளையாட்டில் நீ இறங்க வேண்டாம்.
எனக்கு ஏதாவது நடந்து விட்டால் கூட கவலை இல்லை. உன்னை பலியாக்க நான் செய்ய மாட்டேன். நீங்கள் இளவரசரின் சக்தியை அறியாமல் பேசுகிறீர்கள். அவர் நினைத்தால் புதிய புலியையே உற்பத்தி செய்ய முடியும். அப்பா, நான் இதோ புறப்படுகிறேன். வேண்டாம் மணிகண்டா, நாம் கடவுளை நம்பி காத்திருப்போம். நீ போக வேண்டாம். அப்பா, வேங்கையின் முன்னே வெள்ளாள், புலி என் கையில் பூனை குட்டி, பாம்பு என் கையில் பச்சைக்கு. மணிகண்டனால் ஒன்று ஆகாது என்றால் அது அந்த மகேஸ்வரனாலே ஆகாது என்று பொருள். நான் வருகிறேன். Bye.
லோக நாயகா, என் தெய்வமே, என் ஜென்மம் சாபல்யம் ஆயிற்று. நான் புல்லாய் பூச்சியாய் திரிந்தேன். அந்தொரு நாளில் நான் பெற்ற சாபம் எருமை உருவில் என்னை மாற்றிற்று. காலம் வரும், ஒரு இளைஞன் வருவான், வடிவம் மாறும், உன் வாழ்க்கை மலரும் என்று ஐயனிட்ட கட்டளை நிறைவேறி விட்டது. பொய்யிலா புகழ் கொண்ட மன்னர் மன்னவா, கையடை தந்து என்னை காத்தருள வேண்டும். ஐயன் மீது ஆணை. நான் நைஷ்டிக பிரம்மச்சாரி மங்கையரே, என் மனதாலும் நினைவேன். நான் எழில் கொண்ட பெண்ணே, நீ என்னை மறந்துவிடு. மறப்பதே என்று ஆணையிட்டால் மறக்கிறேன். இல்லை, உங்கள் காலடியிலேயே உயிர் துறக்கிறேன். உங்கள் அறிவியாகவாவது வருகிறேன். பெண்ணே, நான் ஒன்று பிறக்கும், உன் நலம் அன்று சிறக்கும். மானிட பிறப்பின் நோக்க முடிந்த பின் நான் மலையிலே அமருவேன். அந்த சபரிமலையிலேயே உனக்கும் ஓர் தனியிடம் தருகிறேன். என்னை வாழ்த்துவோர் உன்னையும் வாழ்த்துவோர், என்னை வணங்குவோர் உன்னையும் வணங்குவோர். மாளிகப்புறத்தம்மே என்ற பெயரில் அந்த மலையின் நாயகியாக நீ விளங்குவாய். சரணம் பிரபு, சரணம். ஒழுங்காக நிறைவேற்றி விட்டாய். தேவலோகம் பிழைத்தது, சிவலோகம் உயிர் பெற்றது, உன் ஆண்மை காவல்நாயகன் என்று பெயர் பெற்றது. கடமை முடிந்த பின் இந்த காசினியில் உனக்கு என்ன வேலை? தேவலோகத்திற்கு வா, குபேரனின் சொத்துக்களை எல்லாம் கூட்டி தருகிறேன். ஆனந்தமயமான சொர்க்கத்திற்கு உன்னை அழைத்துச் செல்கிறேன். தவக்கோலம் பூண்டாலும், சன்னியாசி ஆனாலும், மனக்கோலம் கொண்டு நீ மகிழ்ச்சி பெற நினைத்தாலும், தேவருலகம் உன்னை தாழ் பணிந்து வரவேற்கும். தேவேந்திரா, காரியம் பாதிதான் கணக்காய் முடிந்தது, இன்னும் ஒரு பாதி பாக்கி இருக்கிறது. அன்னையின் நோய்திற்கு புளிப்பால் தேடி வந்தேன் நான், அது இன்னமும் நடக்கவில்லை. மணிகண்டன் மனது வைத்தால் மலையெல்லாம் புலியாகும், காடெல்லாம் குட்டியாகும், எல்லாம் பாலாகும். அந்த புலியாய் நானே வருகிறேன். சேனம் தரித்து அதில் சீராய் அமர்ந்து அன்னையின் நோய் தீர்க்க நீ அரண்மனை செல்லலாம். நாராயண போகலாம். மகனே, என் அன்பு மகனே, வில்லை முறித்த ராமன் ராவணனிடம் வேங்கியை கொன்றான், களத்தில் கண்ணன் கௌரவரை தோற்கடித்தான். அந்த இருவர் சாதனைகளையும் மிஞ்சிவிட்டது உன் சாதனை. வா, மகுடம் சூட்டிக்கொள், மணித்தவசி ஏறு, தரணியெங்கும் உன் செங்கோல் செழிக்கட்டும். வருங்காலத்தில் பாரதத்தின் சக்கரவர்த்தியாக என் மகனை நான் காண விரும்புகிறேன். மணிகண்டா, என் அன்பு செல்வமே, இனி உன்னை ஒரு கணம் பிரிந்தாலும் உயிர் தெரியேன். என் குலவிளக்கே, தெய்வீக கோட்டையில் உன் கொடி பறக்கட்டும். மணிகண்டன்
மணிகண்டா, இது என்ன தவக்கோலம்? நான் தான் ஹரிகரசுதன் ஐயப்பன். மகிஷியை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்த என் வேலை முடிந்துவிட்டது. என்னோடு வந்தது தெய்வ புலி. நான் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். என்ன ஹரிகரசுதனா, நாங்கள் வளர்த்த குழந்தை என் ஐயப்பனா? ஐயப்பா, எங்கள் குறை தீர்க்க வந்த தெய்வமே, எங்களை காத்தருள வேண்டுகிறோம். ஐயப்பா, நான் அறியாமல் செய்த தவறுகளை மன்னித்துள்ள வேண்டுகிறேன். எந்த குற்றமும் உங்கள் மீது இல்லை. காலத்தால் நடக்க வேண்டியது அனைத்தும் நடந்துவிட்டன. இனி நான் சபரிமலையில் தவம் இருக்கப் போகிறேன். நோய் கொண்டோரின் நோய் தீர்ப்பேன். நொண்டி நொடங்களுக்கு அங்கங்கள் தருவேன். கடும் விரதமிருந்து கால் வலிக்க மலையேறி வரும் என் பக்தர்களுக்கு நான் கருணை புரிவேன். ஆண்டுதோறும் தைத்தீங்கள் முதல் நாளில் நான் மகர விளக்காக ஜொலிப்பேன். சுவாமியே சரணம் ஐயப்பா என்பவரை நான் தழுவிக்கொள்வேன். ஐயப்பா, இனி நாங்கள் உங்களை சந்திப்பது எப்பொழுது? ஆண்டுதோறும் தைத்தீங்கள் முதல் நாளில் நான் தவம் முடிந்து கண் திறப்பேன். அப்போது திருவாபரணங்களோடு நாங்கள் வந்து உங்களை தரிசிக்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. அன்று முதல் ஸ்ரீ ஐயப்பன் இந்த சபரிமலையிலே குடி வந்தான். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அவனை தேடி வந்தார்கள். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக அவன் விளங்குகிறான். இந்த சபரிமலை அமைந்துள்ள கேரள நாடு மட்டுமின்றி தமிழ், கன்னடம், தெலுங்கு, வடதேசம் ஆகியவற்றிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவனை நாடி வந்தார்கள். இங்கே அவன் செய்த சாகசங்கள் மிக பல. சுவாமி, இந்த கோயிலுக்கு 18 படிகள். இந்த 18 படிகளுக்கும் ஏதோ முக்கியத்துவம் இருப்பதாக கூறுகிறார்கள். விளக்கி சொல்ல முடியுமா? இங்கே படிகள் 18 இருப்பதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதற்காக ஒரு கதையும் வழங்கி வருகிறது. அதை பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன். அதற்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த உடம்பு 17 வகைகளை கொண்டது. உள்ளே இருக்கும் ஜீவாத்மாவை சேர்த்தால் 18 ஆகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வருபவர்கள் முறைப்படி தேங்காய் உடைக்க வேண்டும். முதல் ஆண்டு முதற்படி, 2ஆம் ஆண்டு 2வது படி. இப்படியே 18 ஆண்டுகள் தொடர்ந்து வந்து 18ஆம் படியில் தேங்காய் உடைத்தால் விரதம் பூர்த்தி அடைகிறது. அதன் பொருள், உடம்பையும் இந்த ஆத்மாவையும் நான் வென்றுவிட்டேன் என்பதாகும். 18 என்பது இந்து மார்க்கத்துக்கு உகந்த எண்ணாகும். புராணங்கள் 18, கீதையின் அத்தியாயம் 18, தேவாசுர யுத்தம் 18 ஆண்டுகள். இந்த 18 படிகளையும் விரதமிருந்து தேடி வந்தவர்களை பற்றி ஏதேனும் கர்ண பரம்பரை கதைகள் உண்டா சுவாமி? நான் கேள்விப்பட்ட கதை ஒன்று உண்டு. கொல்லத்திலே வயது முதிர்ந்த ஐயப்ப பக்தர் ஒருவர் இருந்தார். தள்ளாத வயதிலும் 17 ஆண்டுகள் சபரிமலைக்கு போய் வந்தார். 18வது ஆண்டு வயது கோளாறினால் அவரால் நடக்க முடியவில்லை. அவருடைய நெருங்கிய உறவினர் ஒருவர், இளைஞர், பெயர் ரங்கராஜ சுவாமி, அவரும் அந்த ஆண்டு சபரிமலைக்கு போக வேண்டியவர். மலைக்கு புறப்படுவதற்கு முதல் நாள், அப்பா, இந்த காலு வலியோட நீங்க போகத்தான் வேணுமா? சபரிமலை ஏறவனுக்கு வயசும் தெரியாது, நோயும் தெரியாது. ரங்கராஜன் தானே துணைக்கு வர்றவன், நீ ஏன் பயப்படுற? அம்மா, நீ போய் ரங்கராஜன் தயாரா இருக்கானான்னு பாத்துக்கலாம். போ. மீனாட்சி, மறக்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கியா? அத்தனையும் எடுத்து வச்சுட்டேன். நான் மறந்து போனாலும் சுவாமி ஞாபகப்படுத்துறாரு. நம்ம வரதராஜ மாமாவுக்கு இந்த வருஷம் கடைசியும் அல்ல. இந்த தள்ளாத வயசுல அவர் துணை இல்லாம போக முடியாது. நீங்களும் அவர் அழைச்சுக்கிட்டு போறதா ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கீங்க. அவரை கையோட கூட்டிட்டு போங்க. நான் ஒப்புக்கொண்டது உண்மைதான் மீனாட்சி, ஆனா ஒரடி கூட நடக்க முடியாதவரை என் தோல்லையா தூக்கிட்டு போக முடியும்? எனக்கு நேரமாச்சு, நான் வர்றேன். என்னம்மா? ரங்கராஜ மாமா அப்பவே போயிட்டாராம்ப்பா. இந்த கழவனை எப்படி சுமக்கிறதுன்னு நினைச்சிருப்பான். ஐயப்ப விட்ட வழி சபரிநாதா, இத்தனை பெண் குழந்தைய தந்த நீ துணைக்காவது ஒரு ஆண் குழந்தைய தராம போயிட்டியப்பா. இருந்தா அவனாவது துணைக்கு வருவான். சுவாமி ஐயப்பா, எங்க அப்பாவை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தது.
நாங்க ஆண் குழந்தைகளா பிறந்திருந்தா நாங்களே அப்பாவுக்கு துணையா வந்திருப்போம். என்னம்மா இதெல்லாம்? ஒண்ணு இல்லப்பா, எங்களுக்கு பயமா இருக்கப்பா. இந்த வருஷம் நீங்க போகாம இருந்தா என்னப்பா? நான் சபரிமலைக்கு தானே போறேம்மா, எதுக்காக நீங்க இப்படி பயப்படுறீங்க? ஐயப்பன் துணை இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறவும் வரா. சுவாமி உங்களை மன்னிச்சிடுவாரப்பா. உங்களுக்கு ஏதாவதுன்னா எங்க கதி என்ன என்னப்பா? நான் இருக்கிற இடத்துல ஐயப்பன் இருந்து உங்களை எல்லாம் காப்பாத்துவாரும்மா. வாழ்ந்தாலும் செத்தாலும் மலைக்கு போறத மட்டும் நிறுத்தவே கூடாதும்மா. நீங்கள்லாம் கண்ணை தொடச்சுக்கிட்டு ஐயப்பனை கும்பிடுங்க. ஏ சாமி, இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, நாங்க வேணா ஒரு கை கொடுக்கட்டா? வேண்டாம்ப்பா, ஐயப்ப எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய தரல, நீங்க போங்க. சரி, உங்க இஷ்டம். சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமி சரணம், ஐயப்ப சரணம். ஐயப்பா, இனி ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாது. இவ்வளவு தூரம் துணைக்கு வந்த நீ இன்னும் கொஞ்ச தூரம் கூட வரக்கூடாதா? ஐயப்பா, ஐயப்பா, ஐயப்பா. கடவுளே, எங்க அப்பாவுக்கு ஒரு ஆபத்தும் வராம காப்பாத்து விநாயக பெருமானே. யானையா, என்ன கொல்லத்தான் போகுது. பரவாயில்லை, சுவாமியின் படிக்கட்டு ஏற முடியாத இந்த உடம்பு இந்த மலைச்சாலையிலேயே மடிந்து போகட்டும். சுவாமியே சரணம் ஐயப்பா. அதோ பாருங்க, யானை, யானை ஒரு ஐயப்பனை தூக்கிட்டு போகுது. சுவாமியே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமி சரணம், ஐயப்ப சரணம். என்ன சுவாமி இது?
சுவாமி, தங்களை அழைத்து வராமல் வந்துவிட்டேன். என் கால்கள் பாலம் பாலமாக வெடித்துவிட்டன. ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியவில்லை. அந்த ஐயப்பன் தான் என்னை கவலைப்படாதேப்பா. ஐயப்பன் யாரையும் ஒரு காலம் தண்டிக்கவே மாட்டார். கண்ணை மூடிக்கொண்டு ஐயப்பா என்னை மன்னித்து விடு என்று ஒருமுறை சொல். ஐயப்பா என்னை மன்னித்து விடு என்று நடந்து வா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் அறிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஶ்ரயே சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா. சரண கீர்த்தனம் சக்தமானசம் பரணலோலுபம் நர்த்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஶ்ரயே சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா. களமிருதுஸ்மிதம் சுந்தரானனம் களபகோமளம் காத்ரமோகனம் களபகேசரி வாஜிவாஹனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஶ்ரயே சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா. ஸ்ருதஜனப்ரியம் சிந்திதப்ரதம் ஸ்ருதிவிபூஷணம் சாதுஜீவனம் ஸ்ருதிமனோஹரம் கீதலாலசம் ஹரிஹராத்மஜம் தேவமாஶ்ரயே சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா இந்த நிகழ்ச்சியில் என்ன தெரிகிறது? ஐயப்பன் கோவிலுக்கு வருவதாக மாலை போட்டுக் கொண்டார். வழியில் பாதிக்கப்பட்டவர் அனைவருக்கும் நீ உதவி செய்ய வேண்டும். பிறருக்கு சகாயம் செய்வதே ஐயப்பனுக்கு செய்யும் மிகப்பெரிய பூஜை. சுவாமி, ஐயப்பன் மலைக்கு வருவதாக மாலை போட்டுக் கொண்டவர்கள் மது மாமிசம் சாப்பிடக்கூடாது என்கிறார்களே, அதனுடைய காரணம் என்ன? முதற் காரணம், ஐயப்பன் அகிம்சையின் நாயகன்.
ஊனை தின்று ஊனை பெருக்குவதை அவன் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டான். இரண்டாவது காரணம், மதுவும் மாமிசமும் காமவெறியை கிளப்பி மனிதனை கெடுத்து விடுகின்றன. ஆகவேதான் ஐயப்பன் அதில் மிகவும் கடுமையாயிருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு சம்பவம், பிரபாகரன் என்ற ஒரு இளைஞன் பட்டாளத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான். மிகவும் நல்லவன், பக்தி உள்ளவன், அவனுடைய குடும்பமும் அப்படியே. என்ன கமலா, இந்த வருஷமாவது உன் புருஷன் சபரிமலைக்கு குழந்தைய கூட்டிட்டு போறாரா இல்லையா? கண்டிப்பா போறது. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து வருஷ வருஷம் போறேங்கிறீங்க, போற வழியத்தான் காணும். இந்த வருஷம் எப்படியும் போயினுன்னு லெட்டர் எழுதிருக்காரு. எப்படியோ இப்படியே தள்ளிக்கிட்டு போயிடாம சபரிமலைக்கு போயிட்டு வர சொல்லுமா. பட்டாளத்துல லீவ் கொடுப்பாங்களோ இல்லையோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா போயிட்டாங்க. குழந்தை இல்லாதது எனக்கு. சபரிமலைக்கு போறேன்னு வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்தது. ஐயப்பனை தரிசனம் பண்ண வைக்கணும், நானும் வருஷாபட்சம் முயற்சி பண்றேன். ஆனா ஏதாவது ஒரு காரணத்தால போக முடியறது இல்ல சார். இந்த வருஷமாவது நீங்க கொஞ்சம் தயவு பண்ணணும். மேஜர் ராஜாரா, இப்ப எப்படி பிலீவ் பண்ண முடியுமா சார்? பார்டர்ல நெருக்கடி அதிகம், எல்லா ரெஜிமெண்ட்டும் அலர்ட்டா இருக்க வேண்டிய டைம் இது. இப்ப எப்படி சார்? இந்த விஷயம் இல்லாம வேற எந்த விஷயமா இருந்தாலும் என்ன ரிலீவ் பண்ண சொல்லி உங்களை கேட்டிருக்க மாட்டேன். ரெஸ்பான்சிபிலிட்டி மலையில இருந்து வந்ததும் உடனே ஓடி வந்துருக்கு. மேஜர் ராஜாரா, கோயில் சமாச்சாரம். அதுலேயும் ஐயப்பன் கோயிலுக்கு போறான். நம்மாலதான் போக முடியலன்னா போறவனையும் தடுக்கணும். எத்தனையோ விஷயத்துக்கு எவனவனும் லீவ் வாங்குறான். இது ஒரு நல்ல விஷயம். சரி, நீ சௌக்கியமா போயிடும். ஹலோ பிரபாகர், யாலிதா? மலைய கிள்ளி எலிய புடிச்சிட்ட மேஜர கொயடிச்சு வாங்கின லீவு. ஊர்ல என்னென்ன உண்டோ அவ்வளவு அனுபவிச்சு பாத்துரு. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கத்தான் நான் போறேன். சபரிமலைக்கு போறதுக்கு அசாதி விடுத்திருக்க. சாமி கிட்ட இருக்கிற மொத்த வரப்பிரசாதத்தையும் நீ வாங்கிட்டு வந்துட்டீன்னா எங்களுக்கு மிச்சம் இருக்காதப்பா. ஐயப்பன் பிரபாகர கண்டா உயிரையே விட்டுடுவாரா? அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்களா? நில்லு, இன்னைக்கு பஸ்ஸோ ட்ரக்கோ கிடையாது, இதுல ஏறு, ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுறேன். ஓகே ஓகே. வந்துருவார் ராஜா. நீ போய் விளக்கு முன்னால உட்காந்து சுவாமிய கும்பிடு. அப்பா,
என்ன நடந்தது தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆன ஜீப் தான் நானும் புறப்பட்டேன். We have a nice party here. ஒரு கார்டன் பார்ட்டி. என்ன பிரபாகர், நீ எப்படி? நான் எதையும் திரும்ப நான் மலைக்கு போறதுக்கு மாலை போட்டுக்கிட்டேன். அதுக்கு நான் மாலையை கழிச்சு வச்சுட்டு சாப்பிட்டா போச்சு. நல்ல யோஜனை, அத நீங்க நடத்துங்க, நான் வேடிக்கை பார்க்கறேன். வெறும் தண்ணி இல்ல மிஸ்டர், தந்தூரி சிக்கனும் கொண்டு வந்திருக்கேன். நான் தந்தூரி தொட்டா ஐயப்பன் என்ன தந்தூரி ஆக்கிடுவேன். பொன்னிடத்து தோப்பையை கையில் எடுங்கள், உள்ளிருக்கும் போதையை உண்டு விடுங்கள். மங்கையரை கேட்டு பஞ்சம் ஒன்று போட்டு பஞ்சனையில் ஆடிவிடுங்கள். நீங்கள் பஞ்சனையில் ஆடிவிடுங்கள். நிறத்தின் கோப்பையை கையில் எடுங்கள், உள்ளிருக்கும் போதையை உண்டு விடுங்கள். மங்கையரை கேட்டு பஞ்சம் ஒன்று போட்டு பஞ்சனையில் ஆடிவிடுங்கள். நீங்கள் பஞ்சனையில் ஆடிவிடுங்கள். முடியாது.
சொர்க்கத்துக்கு நீங்க சபரிமலைக்கு தானே போறீங்க? என்னப்பா? நானும் சன்னிதானத்துக்கு தான் போறேன். போற வழியில என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுறீங்களா? அதுக்கு என்ன ஏறிக்கீங்க? சாவிச்சிடலாம். தேங்க்ஸ். இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஐயப்பனை தரிசிக்க போகிறவர்கள் ஒழுங்காக விரதம் இருக்க வேண்டும் என்பதை. உனக்கு பக்தி இருக்கிறதோ இல்லையோ, கோவிலுக்கு போகிறாயோ இல்லையோ, ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களை நீ கேலி செய்தால் அது ஐயப்பனையே கேலி செய்வது போலாகும். அதற்கு தண்டனையும் உண்டு. சுவாமி, பெண்கள் இந்த மலையில் ஏறக்கூடாது என்பது முறைதானா? அதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. பருவமடையாத பெண்களும் வயதான தாய்மார்களும் இந்த கோவிலுக்கு வரலாம். இளவயது பெண்கள் மட்டுமே இந்த படிக்கட்டுகள் ஏறக்கூடாது. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு சமயம் 7 வயதான ஒரு பெண்ணும் அவளுடைய வயதான தந்தையும் இந்த சபரிமலைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். பொண்ணும் இல்லையம்மா, அப்படியே கால் வலிச்சாலும் சாமியே சரணம் ஐயப்பானா கால் வலி எல்லாம் பறந்து போயிடும். வாம்மா. ஐயப்போ 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 ஐயப்போ. எப்போ இது மாதிரி உங்க கூட வர முடியுமாப்பா? அது முடியாதம்மா. உனக்கு இப்போ 7 வயசாகுது. அதிகம் போனா இன்னும் 3 வருஷம் வரலாம். அதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலதாமா நீ வர முடியும். சொன்னா உனக்கு புரியாதம்மா. ஐயப்பன் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி. பருவ பெண்கள் அவர் எதிரே வர முடியாது. அப்பா, இது மாதிரி எனக்கு ஒரு தம்பி இருந்தா அவன் எப்போ உங்க கூட வரலாமில்ல? இல்லாட்டி என்னம்மா, எனக்கு ஐயப்பன் கொடுத்த ஒரே சொத்து நீதாம்மா. இல்லப்பா, நான் ஐயப்பன் சாமி கிட்ட வேண்டிக்க போறேன். அடுத்த வருஷம் எனக்கு ஒரு தம்பி பிறக்கணும்னு. நேரமாச்சு, வாமா போலாம். ஐயப்போ 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 சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே. அப்பா, எனக்கு தாகம் எடுக்குதுப்பா. தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. அதோ அந்த அருவிக்கு போலாமாமா? வேண்டாம்ப்பா, இந்த காலம் நீங்க நடந்தீங்கன்னா வலி ஜாஸ்தி ஆயிடும். நீங்க இங்க இருங்க, நான் 1 நொடியில போய் குடிச்சிட்டு வரேன். சரிதாம்மா. Thank you.
ஏமா நான் தண்ணி குடிக்க போனல பின்னாடி ஒரு பாம்பு கடிச்சு வந்துச்சுமா யாரோ ஒரு பையன் புண்ணாமலை வாசிச்சு அந்த பாம்பு கண் பக்கம் திருப்பிட்டாப்பா அப்படியா எங்கேமா அந்த பையன் அது அங்க பாமா போய் பாக்கலாம் ஐயப்பா உன் மகிமையே மகிமை இந்த நேரத்தில் உன்னை தவிர வேறு யார் வந்திருக்க முடியும் அம்மா உன்னை காப்பாற்றியது வேறு யாரும் இல்லை அம்மா சாட்சாத் ஐயப்ப சுவாமி தான் காலமறிந்து இடமறிந்து கை கொடுக்க வந்த தெய்வம் அவரை தவிர வேறு யாரும் இல்லை சரிவா அபிஷேகத்துக்கு நேரமாகுது சன்னிதானத்துக்கு போய் சேர வேண்டும் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா கும்பிட்டு படியேறப்பா சுவாமியே தந்தை உண்டு அன்னை உண்டு எந்த மனையிலே ஒரு தந்தை மட்டும்
ஐயப்பன் தானே வந்து உதவி செய்வதன் மூலம் உதவி செய்வது எவ்வளவு சிறந்தது என்பதை காட்டுகிறார். அவனை நம்புவதன் அர்த்தம் இருக்கிறது. தம்பி பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலே அந்த சிறு பெண் அதற்கு அடுத்த ஆண்டிலேயே அவளுக்கு ஒரு தம்பி பிறந்தான். அவனுக்கு சபரி என்ற பெயரும் வைத்தார். ஐயப்பனை பூஜிக்கிறவர்கள் தேசத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கு அவன் அருள் கெட்டுகிறான். குருதேவா, ஐயப்பன் இந்துக்களுக்கு மட்டும்தான் கடவுளா, மற்றவர்களுக்கு இல்லையா? அப்படி இல்லை. ஐயப்பனை வணங்குபவர்கள் இந்துவோ கிறிஸ்தவனோ முஸ்லீமோ யாராயிருந்தாலும் முக்கியமாக வேண்டியது நம்பிக்கை. அவநம்பிக்கை உள்ள ஆஸ்திகனை விட நம்பிக்கையுள்ள நாஸ்திகன் உயர்ந்தவன். நம்பிக்கை இல்லாத ஒருவன் கதையை சொல்லுகிறேன். மதுரையிலே சங்கரலிங்க முதலியார் என்று ஒருவர். ஆமாம், கொடைக்கானல் ஜமீன்தார் என்று சொல்வார்கள். அவரேதான் சுயமரியாதை இயக்கத்தில் தீவிரமாக இருந்தவர். ஒருமுறை அவருக்கு கடுமையான வயிற்று வலி வந்தது. எந்த மருத்துவராயும் அதை தீர்த்திக்க முடியவில்லை. Thank you.
வலிக்குது, வலி போன இடமே தெரியலையே. செத்து தர டாக்டர் சாரே கைராசிக்கார, ஐயோ ராகு அவரை கையோட அழைச்சிட்டு மொத்தமா 1000 ரூபாய் பணம் கொடுக்கணும்டா. எங்கடா டாக்டர்? வந்துட்டான் டாக்டர், வந்துட்டான். ஏண்டா தமிழை கொல்ல பண்றேன்? வருது வருது வருதா? ஆடா மாடா நாயா, வாங்க டாக்டர், வாங்க 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 வாங்க. சாப்பிட போற ஹோட்டலே எடுத்தாப்புல வந்த மாதிரி வந்துட்டீங்க. ஐயோ டாக்டர், எனக்கு 10 வருஷமா இருந்த வயிற்று வலிய ஒரு பொட்டில சூர்ணத்துல தீர்த்துட்டீங்களே, அதுக்காக என் சொத்து பூரா உங்களுக்கு எழுதி வச்சா கூட ஈடாகாது டாக்டர், ஈடாகாது. ஏன் டாக்டர்? இது சித்த வைத்தியமா, யுனானியா, அலோபதியா, ஆயுர்வேதமா? இத பத்தி பத்திரிகையில ஒரு விளம்பரம் கொடுத்தா ஊர்ல இருக்கிற நோயாளிகள் உங்களை தான் தேடி வருவாங்க. நீ மருந்து டாக்டர் இதேம் அல்ல, அது ஆளு வேறையா? கர்நாடக போயில டாக்டர் கோச்சுக்க போற. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க, எந்த மருந்த பத்தி சொல்றீங்க? நேத்து ஒரு பொட்டில சூரணம் கொடுத்தீங்கள? சூரணமா? நானா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஏன் டாக்டர் சார், ஏதாவது மயக்க ஊசி போட்டிருக்கீங்களா? ஐயோ கடவுளே, நேத்துக்கு நான் ஊர்லயே இல்லையே. பின்ன எந்த டாக்டர் வாங்கிட்டு வந்த? கடை போய் அந்த டாக்டரை கூட்டு வர. அங்கே விழிச்சால் ஓடி வரும் டாக்டர் அல்லாது. പിന്നെ എത്ര കിടന്ന് വിളിച്ചാലും ഈ വീട്ടിൽ കാല് കുത്തുമെന്ന് തോന്നില്ല. അവർ ആരാ? അവർ ചന്ദ്രമണ്ഡലത്തിൽ വേല പാക്കുന്നവരാ? അല്ല, അദ്ദേഹത്തിന് സ്വന്തമായ ഒരു മണ്ഡലമുണ്ട്, അങ്ങ് ശബരിമല. എന്റെ അമ്മാവൻ ആ മണ്ഡലത്തിന് പോയിരുന്നു. അമ്മാവൻ അവിടെ നിന്ന് കൊണ്ടുവന്ന ഭസ്മമാണ് മുതലാളിക്ക് ഞാൻ തന്ന മരുന്ന്. என்னை விட பெரிய பெரிய டாக்டர்களால தீர்த்து வைக்க முடியாத வியாதிகளை எல்லாம் ஐயப்பனுடைய பிரசாதம் தீர்த்து வச்சிருக்கு. ஐ கேன் டெல் யூ சோ மெனி இன்சிடென்ட்ஸ். ராமு, இனிமே நீ தான் ஐயப்பன். கடவுளை நம்பாம எவ்வளவு முட்டாளா இருந்தேன். அறிவுக்கு ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டதான் தெய்வம்னு இப்பத்தாண்டா தெரியுது. உடம்ப கொடுத்த கடவுள் நோயையும் தீர்ப்பான் இப்பத்தாண்டா புரியுது. ராமு, நான் உன்னோட மலைக்கு வந்தேன். மலைக்கு போறவங்க எல்லாம் கோஷம் போடுவாங்களே, அது என்னடா? அது சாமியே சரவையப்பா, சுவாமியே மலையில் வண்ணச்சந்திரோதயம், தர்மசாஸ்திராவின் சந்நிதியில் அபிஷேகம், கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகின்றோம். என்னப்பனை சபரிமலையில் வண்ணச்சந்திரோதயம், தர்மசாஸ்திராவின் சந்நிதியில் அபிஷேகம், கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகின்றோம். என்னப்பனை சபரிமலையில் வண்ணச்சந்திரோதயம். ஏழு கடல் உணராட்சியிலே வரும் ஐயப்பா, இந்த ஏழு உலகம் இந்த காட்சியிலே வரும் ஐயப்பா, ஐயப்பா நீதான் ஐயப்பா, ஐயப்பா நீதான் ஐயப்பா. சபரிமலையில் வண்ணச்சந்திரோதயம்
வாசமுடைய பன்னீர் அபிஷேகம் எங்கள் மனதில் எழுந்து அன்பால் அபிஷேகம் இனிய பஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் அதில் இன்பத்தை கூட்டுறையா உந்தேகம் ஏழு கடல் உணராட்சியிலே வரும் ஐயப்பா இந்த ஏழுலகம் தன் காட்சியிலே மலையில் வண்ணச்சந்திரோதயம் உள்ளத்தில் வெண்ணை தன்னை கையில் எடுத்து அதில் உன் பெயரை குழைத்து நெற்றியிட்டு உருகும் விபூதியினால் அபிஷேகம் சந்தனத்தில் அபிஷேகம் ஏழு கடல் புனராட்சியிலே வரும் ஐயப்பா இந்த ஏழுலகம் இந்த காட்சியிலே வரும் ஐயப்பா ஐயப்பா நீதான் ஐயப்பா ஐயப்பா நீதான் ஐயப்பா சபரிமலையில் வண்ணச்சந்திரோதயம் தர்மசாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம் கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகின்றோம் என்னப்பனை ஐயப்பா நீதான் மெய்யப்பா ஐயப்பா நீதான் மெய்யப்பா ஐயப்பா இப்படி எத்தனையோ நம்பிக்கையற்றவர்களை தன் அருட்கொடையால் அணைத்துக் கொண்டிருக்கிறார் ஐயப்பன் அவன் நம்பியவருக்கு விருந்து பிடிவிருக்கும் மறு மருந்து காலம் பார்த்து கனியும் கனி காய்ந்த போது பெய்யும் மழை வயல்தோறும் பிழையும் பயிர் மனிதருக்கே அவன் உயிர் இந்த ஜீவாத்மாக்களுக்கு அந்த பரமாத்மா தான் திருவாவரணம் சுவாமி அதோ திருவாவரணம் வரும் சத்தம் கேட்கிறது